ஹலோ வெல்கம் டு ராதா ரெசிபி இன்னைக்கு நம்ம ராதா ரெசிபியில் பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்டியா உளுந்து சட்னி எப்படி செய்துன்னு பார்க்க போறோம் அதுக்கு இன்னைக்குன்னா ஐம்பது கிராம் உளுந்து நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன் அளவு எடுத்துக்கணும் தேங்காவையும் உளுந்தையும் அடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை நாலு காஞ்ச மிளகா ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நாலு பல் பூண்டு தேவையான அளவுக்கு இதுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு மிக்ஸர் ஜார் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த உளுந்து சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் நீங்கள் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோடு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு தாலிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளித்தாச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான உளுந்து சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னுக்கு கமெண்ட் சொல்லுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்